warrior. So, hello guys, naan unga UNKNOWNRIDER Adesh and innikku vandhu pathina enoda RR310 vandhu na kudukka poren. So kuduthittu hyosung gt250 r nu nenikiren. So andha bike vandhu na eduthu varalam appdi solla or plan. Romba naalave vandhu pathina enakku vandhu andha bike mela or kannu irukum. Adu vandhu or sama bulge a sama perusa irukum andha model. And indha vandila vandhu pathina actually exhaust vandhu maati irukku. So innum vandhu samaya irukum. My friend vandhu or 2 days before vandhu eduthu vandha. மச்சான் இந்த மாதிரி அவன் கிட்டத்தான் வண்டி இருக்குது, உனக்கு வேணும்னா வீடியோ வேணால் பண்ணிட்டு கூடுறா மச்சான் அப்படின்னு கேட்டான். ஸோ நானும் எதுக்கு இந்த பிளான் வந்து உடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பைக்கை கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக என் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சு. என்னென்னா பின்னாடி இந்த சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கோவா போயிட்டு வந்ததுனால ரொம்ப தேஞ்சிருச்சு. அண்ட் டயரை வந்து பார்த்திங்கன்னா சொட்டே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டயரை மாற்றணும் அண்ட் சேஞ்ச் ப்ராக்கெட்டை மாற்றணும். ஸோ இது ரெண்டையும் வந்து மாற்றணும். அதுக்கு வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அவங்ககிட்ட ஒரு மெக்கானிக் தெரியும். ஸோ அந்த மெக்கானிக் கிட்ட போய் எஸ்டிமேஷன் மட்டும் கேட்டு வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ஹயசங் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல் புதுசாக இருப்பீங்க. ஸோ என் பேர் தான் வந்து ஆதேஷ். நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் பிளாக்ஸ் பைக்ஸ் கண்டென்ட் அப்படி நிறைய போட்டுனே இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதையும் தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கேருந்து போயிட்டு அவன்கிட்ட நான் பைக்கை கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக நைட்டில் ஷூட் பண்ணியிருந்தேன் அவன் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா நைட்டு அதோட வந்து அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் நான் வந்து நைட்டில் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ராக்கெட் வந்து இங்கே தான் வந்து இருக்க போது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ரெட் ராக்கெட் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவோம். உள்ளே போயிருக்கான் அவன் வந்து கொஞ்சம் நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரானா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹயசங் ஜிடிஆர் 250 இந்த பைக்கு தான் வந்து எடுக்க போகிறோம். இதை வந்து நான் காலையில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரெட் ராக்கெட் நம்ம வந்து இங்கே வந்து ஊருக்கு போகிறோம். அவன் வெளில வந்தோடனே சாவியத்தை கொடுத்துடலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, ஹாய் ப்ரோ. ஸோ இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா. இவர் வந்து 350 ஓனர். டேய் ஹெல்மெட் கழட்டுறா. இது பேர் பார்த்திங்கன்னா, இது பேர் வந்து ஒரு ஜீவன் எபேஸ் அன்னோன் ரைடர். ஸோ இதோ இதான் வந்து லிங்கேஷ். இவனை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இவன் வந்து G310 வந்து புக் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ பிஎம்டபிள்யூ G310 வந்து புக் பண்ணியிருக்கான், கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படிலாம் கிடையாது. ஸோ வண்டி கொடுத்தாச்சு. அண்டு ஏ பார்த்து பத்திரமா வச்சுக்கோடா. ஓகேவா, பார்த்து ஓட்டு. ரெட் ராக்கெட் ஃபேன்ஸ் இல்லைன்னா ஒன்று வந்து கிளிகிளின்னு கிளிப்பாங்க. ஓகே, ஸோ பாய் 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 சொல்லுங்க ப்ரோ. சொல்லி தொலை, பாய் பாய். ஓகே கைஸ், பார்ப்போம். நான் வந்து நார்மலாக ஏ அப்படிலாம் பண்ணாதரா. ஓகே, பாய் பாய். ஸோ கைஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வீட்டில் வந்து நடந்தது வந்து இதுதான். ஸோ நான் போயிட்டு அந்த வண்டியை கொடுத்துட்டு இந்த ஹயசங் GT-R வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நடந்தது வந்து இவ்வளோ தான். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன் டயர்ஸ் இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து என்னோடய யூடியூப் மணி வந்து சத்தியமாக பத்தாது. ஸோ அதனால் வந்து நான் என்னை நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கோம், நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்ப் ட்ரேட் அப்படின்ற ஆப் தான். நிறைய ஆப்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒலிம்ப் ட்ரேட் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2x டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஆப்பை வந்து நான் மெயினாக சூஸ் பண்ணது. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை எடுத்தேன். அண்ட் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போனஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். சோலிம் ட்ரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு மேலே பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் கீழே வந்து யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வகையில் வேணால் நீங்கள் வந்து பேமெண்ட் வச்சு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோ இல்லை ஃபோன்பே எது வகையாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்ப் ட்ரேடோட இன்டர்ஃபேஸு. ஸோ இது வந்து கிராஃபு.
மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கிராஃப் இருக்குது. ஸோ நான் வந்து கேண்டில் கிராஃப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெமோ அக்கௌண்ட்டில் வந்து $10,000 இருக்குது. அண்ட் கீழே வந்து என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா $350 கிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்லேயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து காட்டும். ஸோ நான் வந்து $10 வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃப் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி நான் மேலே வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்றத. ஸோ கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மேலே தான் போயிருக்கு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா $10 வந்து நான் இதில் போட்டிருந்தேன். அண்டு எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $15 கிட்ட வந்திருக்கு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த காசை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அது அமுக்கி பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு வித்ட்ரா அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் யூபிஐ மூலியமாக கூட வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து காசை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். அண்ட் விட்ராவலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துடும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட்டான ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதோட கரெக்டான ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை மட்டும் தொட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வண்டி வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி கீழே தான் நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ கிண்டி வரைக்கும் போவேன். ஸோ போகும்போது வந்து அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நான் வந்து அந்த வண்டியை ஓட்டிகிட்டு அந்த வண்டி எப்படி அப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? ஸோ டைரெக்டாக வந்து உங்களை மோட்டோ லாகிங் செட்டப்பில் வந்து பார்க்குறேன். பாய் பாய். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஏய் சாவிடா வண்டி சாவி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட ஹிமாலயன் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஹயோசங் GT250R. இதை பார்த்தீங்கன்னா டெக் ஹார்டி அப்படின்ற எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கு. ஸோ சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டைய கலப்பா போல. எனக்கு இப்போ என்னடா சாவியை மறந்து வச்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன தெரியுமா, போகும்போது போலீஸ் ஏதாவது பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். கதை மட்டும் திறந்து விட்டுருவோம். எப்பா ஐயோ, இதோட சீட்டிங் போஸ்டர் இருக்குது தெரியுமா, அக்ரஷனில் அக்ரஷன் அந்த மாதிரி ஒரு அக்ரஷனை. ஓகே, இப்போ இதை எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் கேட்குறீங்களா எப்படி இருக்குன்னு. ம், ரெடி, 3, 2, ஃபில் இன்ஜெக்ஷன். சவுண்ட் எப்படி வேற லெவலில் இருக்கா? நான் போகும்போது லைட்டாக த்ராட்டில் பிளிப் பண்ணி காட்டுறேன். அப்போ போது பாருங்கள், அப்படியே சும்மா காது பிச்சுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக கிண்டிக்கு வந்து ஒரு வேலையாக போகிறேன். ஸோ அப்போ போது எதுக்கு நான் உங்ககிட்ட இதை காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். வேற லெவலில், நேற்று நைட்டு ஃபுல்லாக ஏரியாவே அலற விட்டு இருந்தோம் வண்டியில் எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள், தெரிதா உங்களுக்கு? வா வா ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 250cc 28 NM டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம். ட்வின் சிலிண்டர், ஆமாம், 250cc ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹயோசங் GT250R அப்படின்ற பைக்கு. இதில் என்ன ஒரு காமெடினா, எக்ஸாஸ்ட் நோட்டை விட ஹாரன் சவுண்டு கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா சவுண்டு, ஒரு சவுண்டு வரும் பாருங்க. இன்னொன்று இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்ப 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 கம்மி. அதனால் எல்லா ஸ்பீட் பிரேக்லையும் பார்த்து தான் ஏற்றணும். இதெல்லாம் வந்து இடிக்கும் கீழே பார்த்தீங்களா. வேற மாதிரி இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கே, அதாவது வைப்ரேஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போ பார்க்குறீங்களா, ஆனால் ஐயோ போலீஸ் நிற்காங்க. ஸோ அதனால் நம்ம முறுக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு
அடக்கியே வாசிப்போம். ஏன்னா நான் இங்கேருந்து கிண்டி வரைக்கும் போகணும். ஸோ அதனால் போகிற வரல போலீஸ் யாராவது ஏதாவது பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே ஓட்டுவோம், பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி தான். ஒரு ஒரு கியருக்கும் பின்னாடி டப்பு 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 டப்புன்னு வெடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து ஜீரோ, ஓகேவா? இன்ஜின் இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வரவே இல்லை. இதில் சவுண்ட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி எக்ஸாஸ்ட், எக்ஸாஸ்ட் ஒன்லி, வெறும் எக்ஸாஸ்ட்லேருந்து மட்டும்தான் சவுண்டு. இப்போ பாருங்கள், பிரிக்கலாமா? ரெடி, எப்படி சவுண்ட் சும்மா வேற மாதிரி இருக்கு. காதுக்கு செம்மையா, அதாவது இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கல சவுண்டு, பட் ஆனால் அந்த ஒரு மாதிரி பேசியா இருக்கு செம்ம சவுண்டு, அப்படியே வேற லெவலுங்க. தீபாவளிக்கு எல்லாம் பட்டாசு வெடிப்பீங்களா? இப்போ இந்த பட்டாசு கேளுங்க எப்படி வர மாதிரியா. பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லீனியண்டான பவர் தான். நம்ம ஆர்ஆர் 310 இருக்கிற மாதிரி அந்த கிரண்ட்டு, அந்த புல்லிங் பவர் கெப்பாசிட்டி அதெல்லாம் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜஸ்ட் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த வண்டி மேலே ஒரு கிரேஸ். ஸோ இந்த சான்ஸ் கிடச்சோடனே எதுக்கு இது வந்து மிஸ் பண்ணணும்? எதுக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் வண்டியை டப்புன்னு கொய்யால. ஆக்சுவலாக அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஆர்ஆர்310. ஸோ அதெல்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன், என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துட்டு அவன் சொல்லுவான். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த வண்டியை வந்து வச்சுப்போம் அவன்கிட்ட சொல்லி, அப்படின்னா நான் வந்து இந்த பைக் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் போட்டிருக்கு, அதனால் நம்ம எந்த லெவலுக்கு நம்மளால் முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த 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 ஸ்கூலில் தாங்க நான் வந்து போ ஸ்கூல், இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வரைக்கும் படித்தேன். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்க சூப்பராக இருக்கு, ஆனால் இது கொஞ்சம் பழைய மாடல் அப்படின்றனால கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. ஐயோ, சிக்னல் போடுறதுக்குள்ளே ஓடிடியா? இல்லை, வர மாதிரி ப்ரோ. ஓ, மிஷின் இஸ் அ மிஷின் ப்ரோ, வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க. டியூனிங்லாம் சும்மா பக்காவாக இருக்கு. படுப்போமா? ஓகே. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து அதை படுக்கும் போது வந்து அந்த அந்த ஒரு ஃபீல் வரல. வண்டி வந்து ஆக்சுவலாக வெயிட் வந்து ரொம்ப கம்மி, எடுக்கும் போதே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எப்படி சொல்கிறது, லைக் நமக்கே வந்து அது ஃபீல் ஆகுது, டே டே போதுண்டா போதுண்டா ரொம்ப பண்ணாதரா அப்படின்ற மாதிரி. ஸோ கேஸ், இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அந்த இடம் தான். இப்போ ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு வரேன், ஏன்னா போலீஸ்கிட்ட பிடிச்சா அவர்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் உயிரை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் எப்படியாச்சும் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சீருது. சீட்டிங் பொசிஷன் வந்து வேற லெவல், அக்ரெசிவான சீட்டிங் பொசிஷன். அதாவது ஒரு R1 இல்லை ஒரு ZX10R உக்காந்தா எப்படி இருக்குமோ அதை விடுங்க. டேட்டாவை 675 நம்ம வண்டி, அதை எடுங்க. அது வந்து எந்த லெவலுக்கு அக்ரெசிவான பொசிஷனில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அக்ரெசிவான பொசிஷனில். கிளிப்பான்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு ஒரு சின்ன டீட்டெயிலிங் பண்ணால் சரியாயிடும் வண்டிக்கு. டீட்டெயிலிங் மட்டும் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக பாடி டீட்டெயிலிங்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக செம்மையாக ஆகிடும்.
பெரிய ஒரு பவர்லாம் கிடையாது ட்வின் சிலிண்டருக்கு. பட் ஆனாலும் இதில் கொடுக்குற மெக்கானிசம் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல, அது அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது இது வந்து இதோட இதுக்கு வந்து அதிகம் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து சொன்ன மாதிரி மாற்றி போட்டிருக்காங்க, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் கிடையாது. ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோவை. ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. மற்றபடி இப்போ பாருங்களேன், ஒரு பிளிப் பண்ணுறேன். எப்படி சவுண்டு வேற லெவலா? அப்படியே ஒரு டுக்காட்டி டயாவலோட சவுண்டு இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி ரம்பிளிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அதை. அதாவது பேரலல் ட்வின்னு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸாஸ்ட் ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எப்பயுமே வந்து ரம்பிளிங் சவுண்ட் தான் வரும். இன்லைன் டூக்கு மட்டும்தான் ரிதம் வரும், ரிதம்னா அந்த சவுண்ட் வரும். இதெல்லாம் வந்து ரப 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 அந்த மாதிரி சவுண்டு தான் வரும். ஸோ அந்த ரபரப சவுண்ட் வந்து இதில் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து இதில் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் ஏறுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான், பட் ஆனால் 13,000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்கின்றது. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ப்ளாகர் அப்படியே சந்திக்கிறேன். அன்டில் தென் த நோன் அன்னோன் ரைடர் மீ, நான் தாங்க நான் தான். ப பாய், சி யூ ஆல். ஸோ இந்த வண்டியை வச்சு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லா வீடியோவும் பண்ணி போடுவோம். சரியா? இட்ஸ் ஆல் யாஸ். இது வந்து என் சேனல் கிடையாது, நம்ம சேனல். நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல் கைஸ், லவ் யூ ஆல். பீஸ் அவுட், ஸ்டே சேஃப். ஓகேவா? பார்க்கலாம். செம்ம ரம்பிளிங் சவுண்டு தாங்க அதில், அந்த கேளுங்களேன். அப்பப்போ நடுவில் டபால் டிபில்னு வெடிகிறாப்புல, அதுவும் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஓனிங் ஒரு ஒரு யூனிக் பைக் இஸ் டிஃப்ரெண்ட்டு தான். அது வந்து யார் எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் ரோட்டில் நிற்கும் போது கூட அப்படியே 360 என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். டாட்டா, போய் போய். சீட்டிங் பர்சன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, இறங்கும் போது தான் தெரியும் பின்னாடி வலி எப்படின்னு. என்ன வலி தெரியுமா?